Let the celebrations begin. Pakistan தான் கேம் அப்படினு சொல்லிட்டு போகும்போது அதுல இருந்து டக்குனு கம் பேக் பண்ணி மொத்த டீமோட எடுத்துட்டு வந்து வின் பண்ண விராட் கோலி அதெல்லாம் அந்த மேட்ச் லிட்டரலா வந்து அந்த ஒரு வாக் புலி மொமெண்ட் அந்த செலை அப்படியே இழுத்துட்டு வரவங்கள அது மாதிரியான ஒரு இது 19th ஓவர் அந்த அப்படின்னு சொல்லி காட்டுறதுதான் தோனி. தோனி முத முதல்ல இந்தியன்ஸ் இருக்குதா எங்கள்ட்ட பவர் இப்போ பாரு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் வாட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு 183 அடிச்சாரு எல்லாம் அரண்டு அடிக்கிறாங்க. இப்ப இருக்கக்கூடிய தீபாவளி இருக்குமா இப்போதைக்கு தெரியல இந்த தீபாவளி கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஆண்டவர் ஸ்டைல்ல கேக்கணும்னா தீபாவளினா என்னென்ன ஞாபகம் வரும்? பக்கத்துல இருந்து அப்பா வெடி அப்படின்னா கிரிக்கெட்ல நிறைய விஷயங்கள் ஞாபகம். தீபாவளி தீபாவளிய சுத்தி ஐகானிக் மேட்சஸ் நிறைய நடந்திருக்கு. அது வந்து அந்த தீபாவளியவே அதான் லைட் பண்ணும் அப்படின்னு நம்ம தீபாவளினாலே அந்த லைட் அதுதான் சந்தோஷமான. சோ அந்த மேட்சோட இல்ல அந்த இன்னிங்ஸோட நம்ம தீபாவளியை கொண்டாடின தருணங்கள்லாம் நிறைய இருக்கு. அப்படி உங்களுக்கு தீபாவளி ஒட்டி அந்த முதல் நாள் அந்த நாள்ல நடந்த ரொம்ப முக்கியமான ஒரு இன்னிங்ஸ்னா எதை சொல்லுவீங்க? ரொம்ப ரீசன்ட் மெமரினே நான் சொல்லுவேன் 2022 T20 வேர்ல்ட் கப் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். அது ஒரு ரைவல்ரி பயங்கர வருது. விராட் கோலி பாகிஸ்தான் அகேன்ஸ்ட் எப்படி இருக்க போறாரு அப்படின்ற ஒண்ணு, பாகிஸ்தான் தான் கேம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அதுல இருந்து டக்குன்னு கம் பேக் பண்ணி மொத்த டீமோட எடுத்துட்டு வந்து வின் பண்ண விராட் கோலி. அந்த மேட்ச் லிட்டரலா வந்து அந்த ஒரு வாக் புலி மொமெண்ட் அந்த அப்படியே இழுத்துட்டு வருவாங்கல அது மாதிரியான ஒரு இது போயிருச்சு மேட்ச். சூப்பரா அதாவது வின் ப்ராபபிலிட்டி அப்படின்னு பார்த்து போடுவோம் 85% பாகிஸ்தான் 15% இந்தியா. அது ஒரு பீக் பாகிஸ்தான். அதாவது இப்ப இருக்க பாகிஸ்தான் மாதிரியும் இல்ல, எல்லாருமே நல்ல போலிங் போட்டுட்டு ஷகின் அப்ரிடியா இருக்கட்டும் ஹரிஷ் ஹாரிஸ் எல்லாருமே பயங்கரமா போலிங் போட்டுட்டு ரிஸ்வான் பாபர் அசாம் வேற பேட்டிங்ல பயங்கரமா தீபாவளிக்கு மொத்த நாள் மொத்த இந்தியாவுமே ரெடி ஆயிட்டு இருக்கு. இதோட சேர்ந்து தீபாவளியில மொத்த மென்டல் ஹெல்த்தி இந்த மேட்ச்ல வச்சுட்டு போறேன் ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு போனது கிங் கோலி காப்பாத்திட்டாரு. அது யாராலையுமே மறக்க முடியாது. அதுவும் பர்டிகுலரா அந்த 19th ஓவர் அந்த பாகிஸ்தானோட பீக் பேஸ் அட்டாக் அப்படின மாதிரி சொல்லலாம். ஏன்னா வாஷிம் அக்ரம் அக்ரம் யூஸ் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் முகமது சாமி அண்ட் யாரு நம்ம ஷோயப் அக்தர் இவங்களெல்லாம் தாண்டி வரும்போது இந்த ஒரு இது அடுத்த ஒரு மிகப்பெரிய அட்டாக்கா இருக்குது. ஷஹீன் அஃப்ரிடி ஹாரிஸ் ஷோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அட்டாக், அதை தாண்டி எல்லாரும் அவுட் ஆனாலும் நான் என்ன அட்டாக் பண்றேன் நான் என்ன வின் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வின் பண்ணது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு இதுதான். யாராலையுமே மறக்க முடியாது. அது ரொம்ப ரீசெண்டா நடந்ததுனால தீபாவளியை ஒட்டி அது எல்லாருக்கும் ஒரு நல்ல மெமரியா இருந்தது. This is good, but I like this. அப்படின்ற மாதிரி இன்னொரு தீபாவளி மொமெண்ட் ஒரு அது வந்து பயங்கரமா செரிஸ் பண்ணக்கூடிய ஒரு மொமெண்ட்னா தோனியோட 183 அகேன்ஸ்ட் ஸ்ரீலங்கா 2005 ல. அது வந்து லாங் ஹேர் அதே மாதிரி ஒரு அக்டோபர் 31st அப்படியே தீபாவளி வருது.
சோ அப்படியான ஒரு ஒரு டைம்ல ஒரு ஒரு மேட்ச் தோனியை டிஃபைன் பண்ணது இந்தியன் கிரிக்கெட்டை அடுத்து ஒரு 15 வருஷத்துக்கு டிஃபைன் பண்ண இன்னிங்ஸ். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சீரீஸ் ஆடி இருந்தாரு, அதுல ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. இதுதான் வந்து தோனியை இன்னோவா ஒரு பெரிய லெவலுக்கு உச்சத்துல விட்டது விட்டது அப்படின்னு. அந்த 183 மார்க் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஃபேமஸான மார்க், கேப்டன்ஸ் மார்க் அப்படின்ற மாதிரி. அதுக்கு முன்னாடி கங்குலி அடிச்சதா இருக்கும், இவர் அடிச்சிருந்தா, அதுக்கப்புறம் விராட் கோலி அடிச்சிருந்தா. சோ அந்த 183 அங்கதான் வருது. 299 அடிக்கிறாங்க ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல, 50 இன்னைக்கு 300-320 எல்லாம் ஈஸியா சேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலம். 2005 எல்லாம் 250 மேல போயிட்டாலே அவங்க 300 எப்படி சேஸ் பண்றது, 300 எப்படி அடிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை 20 பால் 25 பால் ஸ்பேர் வச்சு மேட்ச் இது பண்ணி கொடுக்குறாரு. அப்படியே ப்ரொமோட் பண்ணிருப்பாங்க தோனியை அந்த மேட்ச் வந்து. கொஞ்சம் பின்னாடி வரக்கூடிய ஆள அது சச்சின் வந்து சீப் அவுட் ஆயிருக்கும், 1-2 ஏர்லியா விக்கெட் கொடுத்துருவாரு. அப்படி உள்ள வந்தோடனே அன்னைக்குதான் அந்த ரெக்கார்ட் ரொம்ப வருஷமா யாருமே இல்ல, 10 6 அடிச்சிருந்தாரு மயங்க் யாதவா இருக்கட்டும், இல்லன்னா உம்ரான் மாலிக்கா இருக்கட்டும், வரும்போது இந்த மாதிரியான இந்தியா பார்த்ததே கிடையாது. இவ்வளவு ஸ்பீடா போடுவாங்களா அப்படின்ட்டு தோனி அந்த டைம் அட்டாக் பண்ணும்போது உண்மையா அந்த மாதிரியான ஒரு இதா இருந்துச்சு. ஏன்னா இந்தியன்ஸ் ஆர் நோன் ஃபார் என்ன சொல்றது, இந்த மாதிரி லைக் தரைய ஒட்டி அடிக்கிறது, சிக்ஸ் அடிக்கிறதுன்றது சிக்னேச்சர் ஷாட். அந்த கிரிக்கெட் புக்ல இருக்க ஷாட் வந்து கவர் டிரைவ்னா டிராவிட் அடிக்கிற கவர் டிரைவ், ரொம்ப ஒரு ஆர்த்தடாக்ஸான ஒரு பிளே தான் இருந்தது அப்பவே. ஆனா இந்தியாலயே பெரிய ஆளுனா அது ஓகே சேவாக் தான்ப்பா ஒரு அளவு அந்த அன்ஆர்த்தடாக்ஸ் அப்படின்றது, அன்ஆர்த்தடாக்ஸ் இன்னொரு அன்ஆர்த்தடாக்ஸ் ஆட முடியும்டா அப்படின்னு சொல்லி காட்டுறது தான் தோனி. அதுவும் இல்லாம இந்த மாதிரி ஒரு அன்இஞ்சா எனக்கு கண்ட்ரோலே கிடையாது, நான் அட்டாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிதான். இந்த மாதிரி வெஸ்ட் இண்டீஸ்ல பிளேயர்ஸ் இருந்தாங்க, ஆஸ்திரேலியால இருந்தாங்க, கிப்ஸ், மைக்கேல் பேவன், கில்கிரிஸ்ட், ஹைடன் அப்படினு சொல்லிட்டு அந்த அட்டாக்கர்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் இருந்தாங்க. நமக்கு கேப் இருந்துட்டே இருந்தது. அந்த மாதிரி யாருமே கிடையாது. உங்களுக்கு இப்பலாம் யாரு சச்சின்லாம் எடுத்தா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயே 196 தான் அடிச்சே செஞ்சிருக்காரு. நம்ம அவர்லாம் அப்படி இருந்தாலும் ஓடியில 196 தான் அடிச்சிருக்காரு அப்படின்றது ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம். சிக்ஸ் அடிக்கிறது வந்து இந்தியன்ஸுக்கு கிடையவே கிடையாது. அப்போ சேவாக் அப்கோர்ஸ் சேவாக் இருந்தாரு, பட் ஸ்டில் அவர் வந்து ஓபன் பண்றாரு எல்லாம் அடிப்பாரு. அவரோட ஷாட்ஸ்லயுமே வந்து அந்த ஒரு டச் கிளாஸ் டச் இருக்கும், அந்த கட்டர் ஒரு டைம் பண்றாரு, பவர், ரியல் பவர். அதே ரா பவரை வச்சு எந்த ஒரு பிளேயருமே கிடையாது. விவியன் ரிச்சர்ட்ஸ், கிறிஸ் கெயில் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கண்ட்ரீஸ் எல்லாம் சுத்தி சுத்தி இருக்கும்போது தோனி மொத மாதிரி இந்தியன்ஸ் இருக்குது எங்கள்கிட்ட பவர், இப்போ பாரு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் வாட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு 183 அடிச்சாரு. எல்லாம் அது வந்து எல்லாருக்குமே இந்தியன்ஸ்டே நிறைய இதா இருக்குது. இப்போ எல்லாம் என்ன எங்க தாத்தா வந்து யூஸ்வலா என்ன இந்த பழைய கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் சொல்லுறது, அப்படி இவங்க இப்படி அவங்க அப்படி இவங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு பிளேயர் மேல அப்படி ஒரு ஃபேண்டம் வந்துச்சு அப்படின்னா தாத்தா எல்லாம் பார்த்தோன்னா தோனி தான் சொல்லுவாரு. இவ்வளவு நீல முடி வச்சிருக்கான், வச்சுட்டு என்ன அடி அடிக்கிறான், என்ன சுத்துறான், அந்த சடையை அதெல்லாம் அதெல்லாம் உண்மையா என்னன்னா இந்தியன்ஸ் மொத்தமா பாக்க அதான் வியந்து பார்த்தது. தோனி வந்து இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தோனியோட சொன்னதான் என்ன இருக்கு, என்ன இருந்தாலும் ஓடிஐ ஸ்ட்ரைக் ரேட் வந்து 100+ வச்சிருந்த பிளேயர்ஸ் நிறைய இருந்தது. எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல அதெல்லாம். ஏன்னா என்னதான் உங்களுக்கு பிளேயர்ஸ் கிளாஸா இருந்தாலும் ஒரு என்டர்டெய்னரா அப்படின்னா அது தோனி. இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் தோனியை செலிப்ரேட் பண்றாங்க. இன்னைக்கு 2K கிட்ஸ் எல்லாம் வந்து தோனியை சேப்பாக்கல அவரோட என்ட்ரிக்காக என்ன பாட்டு போடலாம், இந்த வருஷம் என்ன பாட்டு போடலாம். பட் ஆனா அவங்க ரியல் தோனியை பாத்துருக்காங்களா இந்த மாதிரியான மேட்சஸ் ரீகால் பண்ணும் போதுதான் தோனி அவர் ஏன் இன்னைக்கு வந்து இவ்வளவு பேரால கொண்டாட போறாரு அப்படி நடந்து வந்தா அப்படி ஒரு மாசம் இருக்குன்னா அது எல்லாத்துக்கும் துபாயில நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பாம்பேல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டோம். அந்த கதை சாத்திட்டு உள்ள இருந்தாருன்னா அவர் எல்லாம் பண்ணிருந்தாரு, இதெல்லாம் தான் பண்ணிட்டு இருந்தாரு. இது மாதிரி இது ஒரு ஐகானிக் மேட்ச். இது மாதிரி ஒரு 40-50 அடிக்கிறதுலயுமே இதே மாதிரி பவர் இருக்கும். சச்சின் 200 அடிச்ச மேட்ச் எல்லாம் பார்த்தோம்னா இந்த சைட்ல ரெண்டு சம்பவம் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த சோ அதுல ரொம்பவே என்னோட தீபாவளி மெமரி ஸ்டார்டிங்ல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு என்ன அந்த ஒரு 8-9 அப்ப அந்த கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்ச டைத்துல தோனி உள்ள வர்ற டைத்துல அப்படி ஒரு மெமரி. நீங்க சொன்ன மாதிரி இது ரீசெண்டா இருக்கனால இது எல்லாருக்கும் விராட் கோலியோட இன்னிங்ஸ். தோனி நம்ம முன்னாடி சொன்ன தீபாவளினா பட்டாசு, தீபாவளினா வானகடிக்கு என்ன அங்க போங்க, 2004 போங்க, பைக்கு போங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு என்ன அப்படின்றது. சோ அப்படி ஒரு மெமரபிள் தீபாவளி. இப்ப இருக்கக்கூடிய தீபாவளி மெமரபுளா இருக்குமானா இப்போதைக்கு விளையாடுறத பார்த்தா தெரியல, இந்த தீபாவளி கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். சோ இந்த இதை கடந்துட்டோம்னா ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல தான் போயிட்டு இருக்காங்க. பட் ஆனா இந்த ரெண்டு தீபாவளி நாக்குமே வந்து யாராலையுமே மறக்க முடியாத ஒரு இது. சோ அடுத்தடுத்த இடங்கள்ல இந்த தீபாவளியோட மெமரி எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம அடுத்த வருஷமோ அப்படின்றத பாக்கலாம்.
என்ன போல் வண்ணங்களுடன் கொண்டாடு சென்னை சில்க்ஸ் ஆடைகளுடன் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.